சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. மாநில பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை. சென்னையில் மழைநீர் அகற்றும் பணிகளை கொட்டும் மழையில் நேரில் ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தாழ்வான பகுதிகளில் தேங்கும் நீரை உடனுக்குடன் அகற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னை அருகே நாளை அதிகாலை கரையை கடக்கிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை, கடலூர் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 1 மீன் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். கனமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது. அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. பொதுமக்கள் தேவையின்றி வெளியில் வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் கொட்டும் மழையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. மழைநீர் அகற்றும் பணிகளை துரிதப்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவு. பெங்களூரு, மைசூர் உள்ளிட்ட 18 விரைவு ரயில்கள் இன்று ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. காஷ்மீர் முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் உமர் அப்துல்லா. பதவியேற்பு விழாவில் திமுக சார்பில் நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி பங்கேற்பு. அண்ணா அறிவாலயத்தில் செயல்பட்டு வரும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். மழைக்கால நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இளைஞர் அணியினர் செயல்பட வேண்டும். திமுக இளைஞர் அணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். சென்னை பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு சிறப்பாக மேற்கொண்டுள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவி பாராட்டு. முதலமைச்சர் உத்தரவுப்படி வெள்ள நிவாரணப் பணிகளில் தமிழ்நாடு அமைச்சர்கள் தீவிரம். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு உணவுப் பொருட்கள் விநியோகம். வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தல் காங்கிரஸ் சார்பு பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என்று அறிவிப்பு. கேரளாவில் கடலோர பகுதிகளுக்கு ரெட் அலர்ட். கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. பெங்களூருவில் இடைவிடாது கொட்டி தீர்க்கும் கனமழை. வெள்ளத்தில் மிதக்கும் முக்கிய சாலைகள். ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்க பாகிஸ்தான் சென்றார் ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர். இரவு விருந்து அளித்தார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப். தகவல் ஆணையர் பணியிடங்கள் காலியாக இருப்பது ஏன்? ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேள்வி. டெல்லி சிகாகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். கனடாவுக்கு திருப்பி விடப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. அமெரிக்காவிடமிருந்து 31 நவீன ட்ரோன்களை வாங்க இந்தியா ஒப்பந்தம். 35 மணி நேரத்திற்கும் அதிகமாக வானில் பறக்கக்கூடியது என தகவல். இந்தியா நியூசிலாந்து மோதும் முதல் டெஸ்ட் போட்டி பெங்களூருவில் இன்று தொடக்கம்.